சிலிண்டர் விலை குறைப்பு, மக்கள் நலனா தேர்தல் அரசியலா? ரக்ஷா பந்தன் பரிசா நாட்டு மக்களுக்கு சமையல் எரிவாயு விலையில 200 ரூபாயை குறைக்கிறதா மத்திய அமைச்சரவை கூடி முடிவெடுத்திருக்கிறதா அறிவிச்சாரு பிரதமர் மோடி. அடிக்கடி விலை உயர்வ சமையல் சிலிண்டர் சந்திச்சு வந்த வேளையில இந்த விலை குறைப்பு மக்கள் நலன் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுறதா ஒரு தரப்பினர் சொன்னாலும், எதிர்கட்சிகள் சமையல் சிலிண்டர் விலை குறைப்பு தேர்தல் வர்றதோட அறிகுறின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. சிலிண்டர் விலை 2014 பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப எவ்வளவு உயர்ந்திருக்கு, அதுல இந்த விலை குறைப்பு எவ்வளவுன்னு கவனிக்க வேண்டியிருக்குன்னு விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகள். பாஜகவும் தேர்தல் வாக்குறுதியில எதிர்கட்சிகள் சொன்ன விலை குறைப்பு என்னாச்சுன்னு கேள்வி எழுப்புறாங்க. சிலிண்டர் விலை குறைப்பு விஷயத்தில் என்ன நடக்கிறது, அரசியல் ஆகிறதா சிலிண்டர் விலை குறைப்பு, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பதினான்கு புள்ளி 2 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் கடந்த சில வருடங்களாகவே 50 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில அப்பப்ப உயர்ந்து வந்துச்சு. மத்திய அரசோட அறிவிப்புக்கு முன்னாடி சென்னையில சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 1118.50 ரூபாய் இருந்துச்சு. August 30 இருந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்படுறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ஓணம் ரக்ஷாபந்தன் பண்டிகைகளையொட்டி இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு பிரதமர் மோடி அரசு அளிக்கும் பரிசுன்னு, மக்களுக்கு நிவாரணம் அளிக்கிற நோக்கத்துல இந்த விலை குறைப்பு இருக்கிறதாவும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. உஜ்வாலா திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே 200 ரூபாய் மானியம் அளிக்கப்படுற நிலையில இன்னும் 200 ரூபாய் விலை குறைப்பு சேர்ந்து 400 ரூபாய் விலை குறைப்பு இருக்கும்னு சொல்லப்படுது. அதுபடி டெல்லியில ஒரு சமையல் எரிவாயு 703 ரூபாய்க்கு விற்கப்படுது. கூடுதலா 75 லட்சம் உஜ்வாலா இணைப்புகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிற நிலையில, இதனால 10 கோடியே 35 லட்சம் பேர் பயனடைவாங்கன்னு மத்திய அரசு சொல்லுது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல தேர்தல் வர இருக்கிறதுனாலதான் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் பாஜகவை விமர்சிச்சிருக்காங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது சிலிண்டர் விலை 414 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும், இப்ப 1118 ரூபாய்க்கு சுமார் 800 ரூபாய் அதிகரிச்சு கடைசியா 200 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறதா காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டின 2 கூட்டத்துக்கே மத்திய அரசு 200 ரூபாயை குறைச்சிருக்காங்கன்னு, இது இந்தியா கூட்டணியின் விளைவுன்னு சொல்லியிருக்காங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பாஜக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும்னு, அதே மாதிரி தான் இப்போ சமையல் எரிவாயு விலையை குறைச்சிருக்காங்க. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து குறைக்கலன்னு விமர்சிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள். மாநில அரசுகள் சிலிண்டருக்கு மானியம் வழங்குறோம்னு சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேள்வி எழுப்புறாங்க. கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸும் திமுகவும் சிலிண்டருக்கு மானியம் தரதா சொன்னாங்க, ஆனா அதை செஞ்சாங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை நோக்கி தேர்தல் அரசியல்னு விமர்சனம் வச்சாலும், இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை ஆளும் கட்சி பதிலுக்கு விமர்சிச்சாலும், சிலிண்டர் விலையை குறைச்சதுனால அரசுக்கு 7500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் மக்கள் நலன் கருதி இந்த விலை குறைப்பு நடந்திருக்கிறதா அரசு தரப்புல சொல்லப்படுது. பெட்ரோல் டீசல் விலையை 10 ரூபாய் அளவிற்கு குறைச்சு நடவடிக்கை எடுத்தாலும், கொஞ்ச நாள்லயே மறுபடியும் விலை 100 ரூபாயை தொட்ட மாதிரி சிலிண்டர் விலை குறைப்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதே மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு.